ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவதி. ரீசெண்டாக வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன மூவி அப்படின்னு கேட்குறீங்களா? அன்பிற்கினியால். பேரே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி, ஓகே, இந்த மூவி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப 80s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னா அருண் பாண்டியன் சார் தான். அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவரோட பொண்ணு கீர்த்தி பாண்டியன் நாயகியை வச்சு தயாரித்து நடிச்சுள்ள படம் தான் அன்பிற்கினியால். சர்வைவல் த்ரில்லராக உருவாக்கியிருக்கும் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அன்பிற்கினியால் அப்படின்ற ஒரு ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சிட்டியில் இருக்க ஒரு பெரிய மாலில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்துட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு அவங்க கனடா போகணும் அப்படின்றவங்களோட ட்ரீமை நோக்கி பயணிக்கிறாங்க. இவங்க வந்து நர்சிங் படிச்சுட்ருக்காங்க. இவரோட அப்பா தான் சிவம். இவரை வந்து அருண் பாண்டியன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஜாலியான அப்பாவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து அவர் பொண்ணு அவரை விட்டு பிரிஞ்சு கனடா போகிறத மனசுக்குள்ளே விரும்பாதவராக இருக்கிறாரு. ஒரு சமயத்தில் அவரோட பொண்ணு காதலால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர்ற பிரச்சனைக்கு பின்னாடி அவரோட மகள்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறாரு. இது வந்து அவங்க பொண்ணை ரொம்ப ரொம்ப பாதிக்குது. ஒரு நைட்டு சமய சந்தர்ப்பங்கள், கவனக்குறைவு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்னால அவங்க பொண்ணு வேலை பார்க்குற அன்பிற்கினியால் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலேயே வந்து அந்த மீட்டெல்லாம் பதப்படுத்துகிற அந்த குளிர்சாதன அறையில் வந்து அந்த பொண்ணு சிக்கிக்கிறாங்க. ஸோ அன்பிற்கினியாலோட அப்பாவோட அன்பும் அன்பிற்கினியாலோட காதலனோட போராட்டமும் மீட்டதா அப்படின்றதான் மீதி கதை. மலையாளத்தில் ஹிட் அடித்து நடிகை அனாபென்னை தென்னிந்தியா முழுக்க அறிமுகப்படுத்திய ஹெலன் படத்தை தமிழில் பேச வச்சிருக்கிறாரு இயக்குனர் கூகுள். தன் வழக்கமான நக்கல் நையாண்டி டெம்ப்ளேட்டை மூட்டை கட்டி வச்சுட்டு திரைக்கதையில் ஒரிஜினல் படத்துக்கு நியாயம் சேர்த்துருக்காரு. பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் கதாபாத்திரங்களும் அவர்களின் வாழ்வியலும் மலையாள நெடி எங்கேயுமே அடிக்காமல் நம்ம தமிழ்நாட்டோட சாயலில் இருக்கிறது கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். அதே போல் பப்ளிக் எக்ஸாம், வனிதா விஜயகுமார் பேட்டி அப்படின்னு ட்ரெண்டிங் விஷயங்களையும் அங்கங்கே தூவி இருக்கிறது ரொம்ப நையாண்டியாக இருக்குது. ஸோ படம் முழுவதையும் தாங்குகிற ஒரு சூப்பரான ரோல் வந்து கீர்த்தி பாண்டியனுக்கு. அவர் இதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள கதாபாத்திரம். அனாபென்னின் பாத்திரத்துலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி சீரியஸ் பண்ண கொஞ்சம் நம்மூர் டெம்ப்ளேட்டில் லூஸு பண்ண காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்து காட்சிகளுக்கும் படத்துக்கும் கொஞ்சம் ஒன்றாத பொண்ணாக வந்து கீர்த்தி பாண்டியன் இருந்தாலும் அந்த குளிர்சாதன அறையில் மாட்டின பின்னாடி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் தேர்ந்த நடிப்பதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. துடிக்கிற உதடு, அடிபட்ட கால்கள், ரத்தம் வழியும் மூக்கு, சிறாய்படைந்த கைகள், இந்த மாதிரி போராட துடிக்கும் மனதைரியம் என பட ரியலாக அவரோட பங்கை கொடுத்துருக்காரு கீர்த்தி பாண்டியன். அதற்கு பக்கபலமாக அந்த காட்சிகளும் மேலும் நம்பகத்தன்மையை கூட்டியிருக்கிறது ரோஷனின் ஒப்பனை. நாகியோட சின்ன சின்ன முயற்சிகள் கூட வெற்றி அடையும் போதெல்லாம் ஒரு மாஸ் மொமெண்ட் ஃபீல் எட்டி பார்ப்பது படத்தின் பெரும்பலம். இந்த படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருக்க அருண் பாண்டியன் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இடங்களில் தடுமாறி இருக்காரு. பழைய படங்களில் ஸ்டண்ட் காட்சிகளுக்கான பேர் போனவர், இங்கே ஸ்டண்டெல்லாம் பண்ண முடியாமல் கொஞ்சம் விழுப்பிதுங்கி பரிதி வைக்கிற மாதிரி அவரோட பாத்திரம் நிறைய இடங்களில் வந்து சிரமப்படுது. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னா கடைசி 30 மினிட்ஸ் வரை நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். நம்ம அன்பிற்கினியாலோட லவ்வராக இருக்கிற டயானா சார்லஸ் அவர பிரவீன் ராஜா அவரோட பணியை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. வில்லனாக வர போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், நல்லது செய்ய போராடுற அந்த கான்ஸ்டபிள், பக்கத்து வீட்டில் இருக்க மனுஷங்க, மாலில் இருக்க வாட்ச்மேன் என எல்லா பாத்திரங்களும் கதையில் பெரும் பங்கு வகிப்பது பலமான எழுத்துக்களுக்கான சாட்சி தான். இதில் நடிச்சிருக்க மற்ற நடிகர் எல்லாமே சிறப்பான பங்களிப்பை தான் கொடுத்துருக்காங்க. மலையாள படங்கள் பொதுவாக மெயின் கான்ஃப்ளிக்ட் எனப்படும் கதையின் மையக்கருவை நோக்கி நகர ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும். ஹெலன் படமும் அதில் விதிவிலக்கல்ல. கிட்டத்தட்ட படத்தின் முக்கிய பிரச்சனைக்கு நாம் 1 மணி நேரம் வரை எப்போவுமே காத்திருக்கணும். தமிழ் ரீமேக்கிலும் இதை அப்படியே பின்பற்றிருக்கிறது கொஞ்சம் அயற்சியை உண்டாக்குது. என்னதான் சீன் செட்டிங், தீம் செட்டிங் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் கதைக்குள்ளே நுழையிறது தான் நம்ம ஒரு செட்டிங். அதுதான் நம்ம தமிழ்நாடு செட்டிங். அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு முதல் பாதியின் நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கூகுள் மகேஷ் முத்துசாமியின் ஒளிப்பதிவு அந்த குளிர்சாதன அறையின் பெரும் பதப்பதப்பை அசால்ட்டாக காட்டியிருக்கு. ஜாவேத் ரியாஸின் பாடல்கள் ஈர்க்கலை அப்படின்னாலும் பின்னணி இசை கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு. எலி தோன்றும் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதமும் ரொம்பவே அருமையாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது. மலையாள ஹெலன் படத்தில் நாயகன் நாயகியின் மதங்களை தமிழில் மாற்றி அமைச்சது ஏன்னு தான் கொஞ்சம் தெரியலை. அதுபோல் ஜாதி சார்ந்த வசனங்கள் மலையாளத்துக்கு ஓகே, தமிழ் துறையிலும் அதை அப்படியே செஞ்சுருக்கிறது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. முதல் பாதியை இன்னும் கொஞ்சம் கூர்த்திட்டு சர்வைவல் காட்சிகளுக்கு இன்னமும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்த அன்பை அடைத்து வைக்க தாழ்ந்திருந்திருக்காது. ஆனாலும் இந்த அன்பிற்கினியால் நம்மளோட அன்புக்குரியவள் தான். கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.